இன்றைக்கி நம்ம பத்திரிகையாளர் யாரை வச்சுருக்கோம்னா ஒருத்தன் பணம் பெறான் செய்தியை போடுவதற்கு. என்னடா பணம் பெறுறீங்க செய்தியை போடுறதுன்னு கேட்டால் ஏன் நான் வாங்கக்கூடாதாங்கிறான், எனக்கு குடும்பம் இல்லையாங்கிறான், எனக்கு பொண்டாட்டி இல்லையாங்கிறான். அதுக்கேண்டா இந்த வேஷம் போட்டு வரீங்க நீங்கள்? இப்போ எனக்கு இருக்க குழப்பமெல்லாம் யார் வேணாலும் பணம் வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவர்களுக்கு தேர்தல் வேலை பார்த்தேன்னு ஒருத்தன் சொல்கிறான். நல்லா பாரு, அதுக்கு நீ மாட்ட வேண்டிய போர்டு வேறு போர்டு, ஏன் இந்த போர்டை மாட்டிக்கிட்டு அந்த வேலை செய்கிற? இந்த உலகத்தில் யாரும் யாரையும் பணம் சம்பாதிக்காதுன்னு சொல்கிறதே கிடையாது இல்லையா? அறத்தின் பக்கம் நிற்கவே ஒழுக்கத்தின் வழி நின்று நேர்மையாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். அது வேண்டாம் நினைக்கிறேன், பணம் சம்பாதிக்கிறான். எவ்வளோ பேர் சம்பாதி அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு, ஒரு வருஷம் ஆனதுக்கு பிறகு மனிதனுக்கு என்ன மிஞ்சும்னா, பணத்தின் மூலமாக உனக்கு ஒரு சௌரியமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்புறம் எதுவெல்லாம் சுகம் என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் சுகம் இல்லாமல் போய் அடிப்படையான தேவைகள் இருந்தால் போதும். செரிக்கிற உணவும் உறக்கமும், காலையில் எந்திரிச்சா சிக்கல் இல்லாமல் மலமும் கழிஞ்சா சிறப்பான வாழ்க்கைன்னு நினைக்கிற தூண்டிடும். ஆனால் அன்றைக்கி ரொம்ப பெரிய சொத்தாக எது இருக்கும்னா, நம்முடைய நினைவுகள் மட்டும்தான் இருக்கும். அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ள அதே நினைவுகளோடு இருக்கிற நண்பர்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அன்றைக்கி ஒன்று செஞ்சம் பற்றியா அப்படி சொன்னால் ஆமாம் ஆமாம் அப்படி சிரிச்சுக்கிறது இருக்குல்ல, அப்பா அப்படி நண்பர்கள் இருக்குது. அது எப்போ இருக்கும்? மேன்மையான வாழ்வு வாழ்ந்தா இருக்கும். அது ரொம்ப முக்கியம் இல்லை? நான் இன்றைக்கி பத்திரிக்கையாளர் சொல்கிறேன் பூரா 30 வருஷம் வச்சு என்ன பேசிக்கான்னு யோசிச்சு பார்க்குறேன். ஏய் மாப்பிள்ளை ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு கவர்க்குள்ள அந்த பீரை வச்சு கொண்டு போனேன்னே, நான் நோட்டு என்னண்ணே அன்றைக்கா அப்படின்னு. ஏன்டா இது எப்போ பேசிக்குவீங்க ரெண்டு பேர், இது வேறு யார்ட்டா பேசிக்க முடியுமா? எனக்கு பொண்டாட்டி இல்லையா புள்ளை இல்லையான்னு கேட்குறியே, உன் பிள்ளையோட பேச முடியுமா? அது 30 வருஷம் கழிச்சு இப்படி பணம் சம்பாரிச்சு தான் நான் உனக்கு படிக்க வச்சேன்னு சொல்லுவியா? குடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். திராவிட இயக்க தமிழர் பேரவை மற்றும் கருஞ்சட்டை பதிப்பகம் நடத்தும் இனி நூலின் தொகுப்பு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்ததற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதோடு, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் தோழர் அண்ணன் ரா முத்தரசன் அவர்களுக்கும் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் எப்பொழுதும் என் விருப்பத்திற்குரிய வியப்புக்குரிய அண்ணன் சுபவீரபாண்டியன் அவர்களுக்கும் வணக்கம். எனக்கு சுபவீரன்ட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, நான் பின்பற்ற முடியாது என்ன அப்படின்னா, நிகழ்ச்சியை குறித்த நேரத்தில் ஆரம்பிப்பார். இன்றைக்கி காலையில் நினைவூட்டலுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு, அதுக்கப்புறம் திருப்பி 6:20க்கு நான் அண்ணனுடைய தொலைபேசி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 6:30க்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 6:20 கூப்பிடுவாங்களே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் 6:25க்கு தான் கூப்பிட்டாங்க. நான் 6:20க்கு அண்ணன் அடிச்சிட்டாங்க, நான் வந்துட்டேன் கிட்டத்தட்ட பக்கத்தில். ஏன் அந்த அண்ணன் 5 நிமிஷம் தாமதத்தில் அடித்ததுன்னா, நக்கீரன் கோபாலன்னு வரல, முத்தரசன் தோறும் வரல. நல்ல வேலைடா நம்ம மட்டும்தான் போகல, நினச்சோம் அவங்களும் வரல அப்படின்ட்டு. நான் தேனாம்பேட்டை சிக்னலில் இருக்கேன்னு சொன்னோன்னே, ஏற்கனவே அந்த உண்மைக்கு மாறான செய்தியை கோபாலன்னு முத்தரசன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு. எல்லாருமே சிக்னலில் தான் இருக்கீங்களா, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிங்க அப்படின்ட்டாங்க சூரியன். நான் என் கூட வந்த தம்பிகிட்ட சொன்னேன், அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் பின்னாடி இதுன்னு வச்சுக்கங்களேன், சிவாஜி நேசன் வீட்டுக்கு அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தேன். உள்ளதான் நல்ல வேலையாக முத்தரசனை தொடர் முத்தரசன் லேட்டாக தாமதமாக என்னை காப்பாற்றுறாங்க. எனக்கு இந்த இன்னொரு சூரியன் ரொம்ப பிடிச்சது, இந்த திராவிட இயக்க தமிழர் பேரவை நடத்தும் நிகழ்ச்சி எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சரிவிகித அளவில் பெண்களை மேடையில் கலந்திருக்க செய்வது என்பது ரொம்ப பிடிச்சது. இந்த தங்கச்சி ராகிலா நன்றியுரை சொல்லணும், ஒரு சின்ன பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளைக்கு எப்போ பழக்கம் வரும்? அதுவும் நன்றியுரையிலேருந்து ஆரம்பித்தா தான் பழக்கம் வரும். அப்போ இங்கே எல்லா தலைமைக்கு வந்தவர்களும் அதை போல பழகி வந்தவர்கள் தான். தன் சார்ந்து இருக்கிற இளைஞர்களை, குறிப்பாக பெண்களை முன்னிறுத்துவது என்பது இருக்குல்ல, அதை தொடர்ந்து ஒரு வேலையாக செய்வது என்பது நான் ரொம்ப எனக்கு அவர்கிட்ட சுபவேன்கிட்ட ரொம்ப பிடிச்ச மற்றொரு செய்தி. இந்த இனி இதழை பற்றி கேள்விப்படும் போது, இந்த இனி இதழ் முதல்ல நம்ம எங்கே கேள்விப்பட்டோம் அப்படின்னு யோசிக்கும். மதுரையில் யானைக்கல்னு ஒரு இடம், அது பெரும் ஒரு பழ மார்க்கெட்டு. ராத்திரி ஒரு சாயந்தரம் மாலை ஒரு 6-6:30 மணிக்கு கூடி இரவெல்லாம் கடை திறந்துருந்து காலையில் 9 மணிக்கு அந்த வீதி அடங்கிடும். 9 மணிலேருந்து சாயந்தரம் ஒட்டி 6 மணி வரையும் பெரிய பரபரப்பு இருக்குது அந்த வீதியில். அந்த வீதியில் எல்லாமே கடைகள் தான். அதில் 2 பேருக்கு தான் வீடு இருந்துச்சு. ஒன்று அந்த வீதியினுடைய கடைசியில் இயக்குனர் அமீர் வீடு இருந்துச்சு, அந்த நடுவில் என்னுடைய வீடு இருந்துச்சு. எங்கள் 2 பேர் வீடு மட்டும்தான் அங்கே வீடு, மற்றதெல்லாம் கடை. கிட்டத்தட்ட அந்த வீட்டில் ஒரு 10-12 ஆண்டு காலம் நான் இருந்தேன். 12 ஆண்டு காலத்தில் நானும் அமீரும் சந்திச்சுக்கிட்டே கிடையாது. ஒரே வீதியிலேருந்து 2 பேர். அவ்வளவு பரபரப்பாக அந்த வீதி அவ்வளவு மனிதர்கள் கூடி இருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து பேப்பர் போட்டுருந்தார் பாலா அண்ணன் ஒருத்தர். அவர் அந்த யானைக்கல் ஜங்ஷனில் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தார். பீடா ஸ்டால்னு போட்டிருக்கோம், கோபாலகிருஷ்ணன் பீடா ஸ்டால்னு பீடா ஸ்டால். அது பேர் தான் பீடா ஸ்டால், ஒழிய முழுக்க பத்திரிகைகள் அவர் தான் பேப்பர் போட்டார். அப்போ அப்போ வீட்டில் வந்து தினசரி செய்தித்தாளும் ஒரு வார பத்திரிக்கையும் வரும், தினம் ஒரு வார பத்திரிக்கை வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு வந்தோன்னா எனக்கும் என் தம்பிக்கும் என் தந்தைக்கும் என்ன இருக்கும்னா, யார் முதல்ல எடுக்கிறார்களோ அவள் படிச்சுட்டு கொடுக்குற வரைக்கும் காத்திருக்கணும், அடுத்தாள் குறுக்க வாங்க முடியாது. அதனால் வந்து என்னென்னா வீட்டு வாசப்படியிலேருந்து அப்புறம் தலைவாசப்படிக்கு வந்து அப்புறம் அது ஒரு சின்ன சந்து போல இருக்குது, சந்து வாசலில் வந்து நானும் என் தம்பியும் நிற்போம். ஏன்னா பாலாண்ணை வந்தோடனே முதல்ல சைக்கிள்லேருந்து வாங்கிடணும், பத்திரிக்கையை வாங்கிட்டால் நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு. அப்படி தினசரி பத்திரிக்கை வரும்பொழுது குமுதம், ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், நக்கீரன், இதயம் பேசுகிறது, சாவி, குங்குமம், அப்படி 7 நாள் 7 பத்திரிக்கை வீட்டுக்கு வந்துடும். ஆனால் அது பத்தாது, இன்னும் படிக்கணும். இன்னும் படிக்கணும்னா நம்ம அந்த பீடா ஸ்டாலுக்கு போனால் அங்கே எல்லா பத்திரிக்கையும் தூங்கும். நம்ம வழக்கமான சந்தாதாருங்கிறனால பாலா அண்ணன் வந்து எந்த பத்திரிக்கையை எடுத்து கசக்காமல் பெரட்டி பார்க்க அனுமதி வழங்குவார். நீ அதை போல மடிச்செல்லாம் படிக்கக்கூடாது. எனக்கு இப்போவும் என் வீட்டில் செய்தித்தாள் படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படித்த தடையுமே இருக்காது, அதன் ஒழுங்கில் மறுபடியும் அடிக்கி திருப்பி வச்சுருவேன். ஏன்னா அது வந்து நான் அங்கே அந்த பாலானண்டை கற்றுக்கிட்டது. பத்திரிக்கை வந்து கசங்கி இருந்தால் படிக்க வராது எனக்கு, அதனால் சுத்தமாக வைக்கிறேன்னா. அப்போ அங்கே தான் நான் முதல்ல அசைடுங்கிற பேரில் ஒரு இங்கிலீஷ் பத்திரிக்கை பார்த்தேன். எனக்கு அந்த பேர் ரொம்ப ஈர்த்துச்சு. ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களில் வந்து 2 பேர் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் தனியாக ஓரமாக போய் பேசுகிறத அசைடு அப்படின்னு போட்டு எழுதுவார். ஆங்கில நாடகங்கள் எல்லாவற்றிலையும் அசைடுன்னு போட்டால் தனியாக சொல்லிட்டான், தனியாக போய் புலம்பிக்கிட்டான், தனியாக பேசிக்கிட்டான் அப்படிங்கிறது தான் அசைடுக்கு அர்த்தம். ஒரு பத்திரிக்கைக்கு பேர் அசைடுன்னு வைக்க முடியுமா அப்படின்னா, அந்த அசைடுங்கிற பேர் தான் ஈர்த்து என் தந்தைகிட்ட நான் சொன்னேன், அசைடுன்னு ஒரு பத்திரிக்கை வருது அதை வாங்குவோம் அப்படின்னு. அவர் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி, இந்தியா டுடே, வீக், அதெல்லாம் தெரியும். அசைடுன்னு ஒரு பத்திரிக்கை வருது அப்படின்னாரு. ஆமாம் அசைடுன்னு வருது, எதனால் அது வாங்கணும்னா இந்த விளக்கத்தை சொன்னேன் என் தந்தைகிட்ட. சரி வாங்கு அப்படின்னாரு. அப்படி அசைடோட எனக்கு குஷ்வந்த் சிங் அறிமுகமானது வந்து அந்த பீடா ஸ்டாலில் தான். இல்லஸ்ட்ரேட்டர் வீக்லிங்கிறது வந்து நின்று போய் மறுபடியும் பத்திரிக்கை டேப்லாய்டு வடிவத்தில் வருது. அப்போ டேப்லாய்டு வடிவத்தில் இது ஒரு வழக்கமான வடிவம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சா இல்லஸ்ட்ரேட்டர் வீக்லி தெரியுது. அதன் மூலமாகத்தான் அந்த ஆசிரியர் குஷ்வந்த் சிங் தெரியுது, குஷ்வந்த் சிங் அறிமுகமாகிறார். அப்போ தான் வல்லபன் நடத்தின ஃபிலிமாலயா மீண்டும் நின்று போய் மறுபடியும் வர ஆரம்பிக்குது. ரொம்ப பிரமாதமான வலுவலுன்னு ஒரு அட்டையில், ஜெமினி சினிமா போல் இல்லாமல், சினிமா எக்ஸ்பிரஸ் போல் இல்லாமல், வண்ணத்திரை போல் இல்லாமல், சினிமாவின் மற்றொரு பக்கத்தை காட்டுற ஒரு பத்திரிக்கையா, சின்னச்சாமியும் சின்னச்சாமியும் சந்திக்கிறார்கள் அப்படின்னா ஆபாவணன் அவர்களும் பாரதிராஜா அவர்களும் கடற்கரையில் உட்காந்துட்டு ஒரு புகைப்படத்தை போட்டு அவர்கள் இருவரும் கலந்து பேசுகிற ஒரு செய்தி வருது அதில் ஃபிலிமாவில். இதை போல கட்டுரைகள் பேட்டிகளால் வரும். அப்படி அந்த பீடா ஸ்டாலில் தான் எனக்கு கோமல் சுவாமிநாதன் அவர்களிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்ட சுபமங்களா தெரிய வருது. 40 பக்கத்துக்கு அவர் பேட்டி போடுவாங்க, திருப்பினா பேட்டி வந்துக்கிட்டே இருக்கும், முடியவே முடியாது அந்த பேட்டி. சில சமயங்கள் என்னென்னா மறு அடுத்த இதழ் தொடர்புலாம் இருக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய பேட்டியாக இருக்குது அப்படின்னு தோணும். இவ்வளவு பத்திரிக்கைகள் இருந்துச்சு இல்லையா, இனி மட்டும் நான் பார்த்ததே இல்லை. இனிங்கிற பத்திரிக்கை நான் பார்த்துல அது எங்கே பார்க்குறேன்னா, ஜூனியருடன் ஆனந்தனுடைய ஏஜென்ட்டாக இருந்த, ரிப்போர்ட்டராக இருந்து பின்னால் ஏஜென்ட்டாக மாறின திரு சௌபா அவருடைய அலுவலகத்தில் இனி பத்திரிக்கை கிடக்கு. அங்கே கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாம் கூடுவாங்க. தன்னன் திருமாவளவன் அவர்களை வந்து நான் முதல்ல சௌபான் ஆஃபீஸில் தான் பார்த்துருக்கேன். அப்போ அவங்க வருவாங்க, அங்கே நான் இனி பார்க்குறேன். நான் பார்த்துட்டேன், அண்ணே இது வந்து நம்ம பீடா ஸ்டால், ஏன்னா இவர் தான் ஆனந்தவுடன் போடுறாருங்க, அண்ணே நம்ம பீடா ஸ்டாலில் இது இருக்காதுன்னு. இதெல்லாம் இருக்காது அப்படின்னாரு அவர். என்ன இதெல்லாம் இருக்காதுன்னா அப்படின்னு, எனக்கு ஒரு 17-18 வயசு இப்போ, இதெல்லாம் இருக்காதுன்னா அப்படின்னு, நல்ல பத்திரிக்கை கடையில் வராது அப்படின்னாரு. எனக்கு அதுதான் முதல்ல இனியை பற்றி நான் கேட்டது. அப்புறம் அண்ணன் சௌபா அண்ணன் அலுவலகத்தில் மட்டும் கிடக்கும், இருக்காது தொடர்ச்சியாக. அப்போ தான் எனக்கு வந்து பத்திரிக்கை என்பது தொடர்ச்சியாகலாம் வராதுன்னு தெரியுது. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதையும் பேசுகிறது மாதிரி, குமுதம் மாதிரி, விகடன் மாதிரி வரும்போலுக்கு எல்லா பத்திரிக்கையும் ஒன்றாந்தேதி அப்படின்னா வராது 1ஆம் தேதி. அதுக்கு அவர் சொன்னது நல்ல பத்திரிக்கை கிடைக்காது கடையில், நல்ல பத்திரிக்கை தொடர்ந்து வராது அப்படின்னு. இனி ஒரு 30 ஆண்டு காலம் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இனின்னு யோசித்து பார்த்தா, நான் விகடனில் மாணவ பத்திரிக்கையாளராக இருந்தேன். அப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கேம்புக்கு வருவோம். கேம்புக்கு வரும்போது அந்த வருஷம் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தாங்க. விஜயகாந்த் அவர்களை வந்து சுதாங்கன் கூட்டிகிட்டு வர்றார். நிகழ்ச்சிக்கு வந்தவர் வந்து இதழ் ஆசிரியராக இருக்கிற பொறுப்பில் இருக்க சுதாங்கன் கூட்டு வர நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சுதாங்கன்கிற பேர் எனக்கு தனியாக தெரியும். ஜூனியர் ஆசிரியராக நான் மாணவ பத்திரிகையாளருக்கு முன்னாடியே விஜயகாந்த் அவர்களை வந்து தூரத்திடி முழக்கத்துலன்னு தெரியும். இப்போ அந்த விஜயகாந்தை ஜூனியர்டனுடைய ஆசிரியராக பொறுப்பில் இருக்கிற சுதாங்கனோட கூட்டிகிட்டு வரான்னு தெரியுது. வந்து விஜயகாந்த் பேசும்பொழுது எனக்கு தெரிய வருது விஜயகாந்துக்கும் சுதாங்கனுக்கும் கிட்டத்தட்ட 15 ஆண்டு கால பழக்கம் இருக்குன்னு 92 பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன். ரெண்டு பேர் ஒரு சாதாரண ஒரு ரிப்போர்ட்டராக ஒருத்தர், நடிகராக முயற்சி பண்ணுற ஒருத்தர், ரெண்டு பேரும் ஒன்றா வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக ஒருத்தரும், ஒரு உச்ச பத்திரிகையாக இருக்கிற ஒரு பத்திரிகையில் இதழ் ஆசிரியராக உயர்வு பெற்ற ஒருத்தரும் இன்னமும் அந்த நட்பு தொடருது. அப்படின்னா எவ்வளவு காலம் ஒன்றா பயணப்பட்டுருவாங்கன்னு அப்போ நினைக்கிறேன் நான். 15 வருஷம் பெருசுன்னு. ஆனால் இன்றைக்கி இனியுடைய தொகுப்பை பார்க்கும்போது 30 ஆண்டு காலம் முன்னாடி அண்ணன் சுபவியோடு யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் இன்றைக்கும் தமிழ்ச்சூழலில் முக்கியமான சிந்தனையாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை இனியுடைய வெற்றி நினைக்கிறேன் நான். அது ரொம்ப முக்கியம். இல்லை நம்ம கூட 10 பேர் இருந்தால் பூரா அவத்த பயலாக போயிட்டான்னு சொல்கிறத விட எல்லாருமே முக்கியமான ஆளாக இருக்கான் இன்றைக்கி சமூகத்தில். அன்னைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சிந்தித்தார்களோ அது இன்றைக்கி இருக்கு. நீங்கள் எப்போவுமே உடம்பு முடியாமல் போயிடும், வயசாகும், இளமையாக இருக்கும், எல்லா வேலையும் செய்வோம், ஓடுவோம், ஆடுவோம், குதிப்போம், வயசாகும். வயசானதுக்கப்புறம் மருத்துவர் வந்து எச்சரிக்கை சொல்வார், கேட்க மாட்டோம். ஒரு திடீர் நாள் உடல்நலம் குன்றிடும். நண்பர்கள்லாம் பார்க்க வருவாங்க. வரும்போது உடல்நலம் குன்றிய பிறகு தான் நமக்கு என்ன புரியும்னா இதெல்லாம் எனக்கு வராதுன்னு நம்புவான் மனுஷன். தினம் பார்க்குறான், எல்லா நோயும் தினம் பார்க்குறான், இறப்பு தினம் பார்க்குறான். ஆனால் மனுஷன் ஒன்று என்ன நம்புவான்னா எனக்கு இது வராதுன்னு நம்புவான், எனக்கு இது நடந்துடாதுன்னு நம்புவான் இல்லையா? அப்போ தான் புரியும், ஓ இது எல்லாருக்கும் நடக்கும் போல் இருக்குது, எல்லாருக்கும் வரும் போல் இருக்குது அப்படிங்கிற என்ன வரும். நாம் இன்றைக்கி நினைவில் கொள்ள வேண்டியது இன்றைய அரசியலில் நாம் பதறுகிறோம் இல்லையா, அதை ஒரு மருத்துவரை போல 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இனி பேசியிருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். டே இது உங்களுக்கு வராதுன்னு நினச்சிக்காதீங்க, இது கேடாக இருக்கிறது. ஒரு பத்திரிகை ஒரு சிந்தனை என்பது என்ன அப்படின்னா முன்னாடி சொல்கிறது, ப்ரிகாஷன் பண்ணுறது. நீங்கள் அதில் ஒரு ரஜினிகாந்தோடைய பேட்டி இருக்குது, எடுத்து படிங்க. ஒரு மனுஷன் 30 ஆண்டு காலமாக குழப்பத்திலேயே வாழ்ந்திருக்கிறான்ங்கிறது தெளிவாக தெரியும். 1.5 பக்கம் தான் இருக்குது இந்த பேட்டி. அறிஞர் அவர்கள் கட்டெழுதியிருக்காரு, 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஜெயமோகன் என்பவர் RSS ஆள் என்பது அந்த பத்திரிகையில் இருக்கு. இன்றைக்கு ஜெயமோகன் என்ன பேசுகிறாரோ அதை முதல்ல இனிதான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. தமிழ் சூழலில் தெர்மாமீட்டர் மாதிரி ஒவ்வொருத்தன் கக்கத்துக்குள்ளே தெர்மாமீட்டர் வச்சுட்டே இவனுக்கு காய்ச்சல், டே இவனுக்கு காய்ச்சல், டே இவனுக்கு காய்ச்சல் சொல்லிகிட்டே இருந்திருக்கு. நீ அதை நம்ம இப்போ கவனிக்கிறோம். அது ரொம்ப சிறப்பு இல்லை? அப்போ இந்த இனி தொகுப்பு வந்து ஏன் முக்கியமானதாக இருக்கிறது? அழகிய பெரியவன், எனக்கு இந்த அழகிய பெரியவன் பேர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தமிழில் ரொம்ப பிடிச்ச பேர் 2 பேர், அழகிய பெரியவன் ஒன்று, இன்னொன்று தெரிந்தார் கீனியன்கிற பேர். எல்லா மனுஷன் இனியன் தான் இல்லையா? தெரிந்தார் கீனியன்கிறது எவ்வளோ அழகான பேர்னு நினைப்பறான். அவனை பற்றி என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் அவனை பற்றி தெரிஞ்சவனுக்கு அவன் இனியன். தெரிந்தார் கீனியன்கிற பேர் ரொம்ப பிடிக்கும். தெரிந்தார் கீனிய மாதிரி அழகிய பெரியவன் பிடிக்கும். ஏன்னா பெரிய மனுஷன் பூரா அழகாகவே இருக்க மாட்டேங்கிறான். ஒருத்தர் பெரிய மனுஷனாகவும் இருந்து அழகாகவும் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவன் அழகிய பெரியவனவன். அப்படி எனக்கு எப்போவுமே இந்த பேர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் இந்த வேலையை செஞ்சுட்டு அவர் என்ன எனக்கு இனி இந்த தொகுப்பு என்கிட்ட இருந்துச்சு, அந்த தொகுப்பு மொத்தம் என்கிட்ட இருந்து வச்ச சொன்ன ஒரு ஆக நாளைக்கு எல்லாருமே கிளம்பி வந்து பழைய பத்திரிக்கை கூட நம்மளை கேட்டுற போகிறாங்க இல்லை எல்லாம்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் அந்த சௌபான்னு சொன்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதாவது என்னன்னா அழகிய பெரியவனுக்கு என்ன கூறு இருந்திருக்கு அப்படின்னா அவர் ஏன் அழகிய பெரியவன்னா எதை காலத்தை தாண்டி நம்ம சேகரித்து வச்சிருக்கணுங்கிற அறிவு இருந்திருக்கு பாருங்க. அதனால தான் அவர் அழகிய பெரியவன். எத்தனை பத்திரிக்கை வந்திருக்கும் இந்த இனியே, எத்தனை பேர் பத்திரம் பாதுகாக்கணும், அண்ணன் சுலவியே பாதுகாக்காத. அப்போ அதை போல் ஒரு காரியம் செஞ்சதுனால அழகிய பெரியவன் பெரிதும் நன்றிக்குரியவர். இந்த அவசியம் இந்த இனி இதழ் தொகுப்பை வந்து வாங்கி படி. அவர் நிறைய சொன்னார், அடுத்தடுத்த அது பதிப்புகளில் வந்து இதெல்லாம் சரி பண்ணணும். அதில் நான் விரும்புகிறது அந்த பேட்டி எடுக்கப்பட்ட காலத்தில் இருக்கிற அவருடைய புகைப்படம் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இருக்கிற மருத்துவர் ராமதாஸுடைய புகைப்படத்தை பார்க்கும்பொழுது நான் 30 ஆண்டு காலம் பின்னாடி போயிடறேன் இல்லையா? செய்தி என்னை பின்னாடி கூட்டு போகுது அதுக்கப்புறம். ஆனால் அந்த புகைப்படமே என்னை பின்னாடி கூட்டு போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இதை போல் உள்ள விஷயங்கள் இவ்வளோ இதை விட்டுருக்கோம், சேர்த்துருக்கோம். இக்லாஸ் வந்து இவ்வளோ வேலை பார்த்தாரு அப்படின்னு எல்லாருக்கும் சொன்னாங்க, சார்ந்திருந்தவர் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருந்தாங்க. இந்த பத்திரிகை ஒரு 30 ஆண்டு காலம் கழித்து அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். நக்கீரன் கோபாலன் வேறு சும்மா இருக்காமல் வந்து நாங்கள் வெறும் மேடை தான் போட்டோம், அதுதான் பண்ணாங்க, கைது பண்ணிட்டாங்க. அப்போ தான் வந்து முன்னாடி நாக்காளியில் இடம் இல்லாமல் தோல்ற செங்கோடி வந்து சரி பரவாயில்ல முன்னுக்கு வந்து உட்காந்தாங்க. உட்கார்ந்தவன கைது பண்ணுவனோட செங்கோடி ஏண்டா முதவரிசையில் உட்கார்ந்தது குத்தமாடா தேவை இல்லாம பதிவாயிட்டமே நம்மங்கற பதட்டப்படும்போது ஒரு சகோதரி எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க வெளியே சும்மா போறமே கூட்டம் நடக்குது பார்க்க வந்து அப்பவே நினைச்சேன் இவங்க கூட கருப்பு கருப்பு சட்டை போட்டு ஆள் இருந்தாங்க இது என்னமோ ஒரு கூட்டமா இருந்தா கைது பண்ணுவாங்களாம்ல கூட்டம் கேட்டா அப்படிங்கிறது எனக்கு என்ன சந்தோஷம்னா ஒரு பத்திரிகை நடத்தி மேடைகளில் பேசி கொண்டிருந்த ஒருவரும் இன்னொரு பத்திரிகை நடத்துற கோபாலன் சாதனை என்பது ஆபெரும் சாதனை 35 வருஷம் அந்த தமிழ் சூழல்ல பிராமணனா இல்லாம பத்திரிகை நடத்தி வெற்றிகரமா இருப்பதற்கு இல்ல ஏன்னா தாங்கவே மாட்டாங்க யாருமே நம்மள நம்மளே தாங்க மாட்டோம் நம்மளே எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா வந்து பேஷண்ட் இருக்க தான் தயார் நம்ம ஏதோ ஒரு இடத்துல அப்போ அந்த மாதிரி சூழலில் இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறது இல்லை அண்ணன் 5 ரூபாயை 5 லட்சம் வச்சது தப்பு இல்லை ஏன்னா 5 ரூபாயை 5 லட்சம் நினைக்கிற அளவுக்கு எங்கள் அண்ணன் கோபால் இருக்காருன்னு நினைப்பது தான் எனக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் வீரபாண்டியன்ட்ட போய் யாராவது 5 லட்சம் சொல்கிறது குறிப்பிட்டு 5 ரூபாய்ன்னு சொன்னாங்கன்னா அண்ணன் நினச்சிக்கு வரேன் வெறும் 5 ரூபாய் தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கு வரேன் ஏன்னா அண்ணனுக்கு எப்போவுமே 5 ரூபாய்னா 5 ரூபா தான் அது லட்சமாக சொன்னாங்க நம்மளை நம்பியாக சொன்னாங்க அப்படிங்கிறது அவருக்கு இருக்க என்னமா இருக்கும் அண்ணன் இந்த பத்திரிகை ஆரம்பிப்பதற்கு வெறும் 5 ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை இதைப் போலவே நக்கீரன் அவர்கள் தொடங்கிய கதையை படித்தபோது பெரிய சிரிப்பாக இருந்துச்சு என்னென்னா கவிஞர் விக்ரமாதித்யன் தான் அந்த பேர் வச்சவர் ஆரம்பிச்சிரு கோபால் நீ சொல்லி எல்லாம் உற்சாகம்லாம் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் நக்கீரன் பேர் வச்சதுக்கப்புறம் எங்கடா அது விக்ரமாதித்யன் பிடிக்கிறதா விக்ரமாதித்யனை மட்டும் காணுமா பத்திரிகை ஆரம்பிச்சுட்டு கிளம்பிட்டார் கவிஞர் அப்புறம் சுற்றி இது முதல் இதில் வந்ததுக்கப்புறம் தான் பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க அவரை விக்ரமாதித்யனை அந்த விக்ரமாதித்யன் அவர்களை பற்றி இனியில் இருக்குது ஜெயமோகன் அவர்களை நேர கீழே நின்று டேய் சமஸ்கிருதமும் தமிழும் ஒன்றுங்கிற நீ சமஸ்கிருத உயர்வுங்கிற வடமொழி இலக்கியமும் தமிழ் இலக்கியமும் ஒன்றா ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விக்ரமாதித்தன் இல்லை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஜெயமோகன் இழுக்கிறாரு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம்லாம் வேண்டாம் ஆம் இல்லை 2 மட்டும் சொல்லு அப்படிங்கிற விக்ரமாதித்தன் ஏன்னா விக்ரமாதித்தன் என்னை விட அண்ணன் பக்கத்தில் பார்த்தவர் ஆம் இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லி ஜெயமோகன் சொல்லியது தவறு என்பதை நிரூபிட்டு தான் விக்ரமாதித்யன் அரங்கத்தோடு வெளியே போகிறாரு அப்போ இதை போல தொடர்ச்சியாக இந்த பதிவுகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டே வருவதில்லை 2 பேர் சிறையில் சந்திக்கிறாங்க சொல்ல வந்தேன் சிறையில் சந்திக்கிறாங்க அதை அவர்கள் 30 ஆண்டு காலம் கழித்து பேசிக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பத்திரிகையாளர் யாரை வச்சுருக்கோம்னா ஒருத்தன் பணம் பெறான் செய்தியை போடுவதற்கு என்னடா பணம் பெறுறீங்க செய்தியை போடுறதுன்னு கேட்டால் ஏன் நான் வாங்கக்கூடாதாங்கிறான் எனக்கு குடும்பம் இல்லையாங்கிறான் எனக்கு பொண்டாட்டி இல்லையாங்கிறான் அதுக்கேண்டா இந்த வேஷம் போட்டு வரீங்க நீங்கள் இப்போ எனக்கு இருக்க குழப்பமெல்லாம் யார் வேணாலும் பணம் வாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவர்களுக்கு தேர்தல் வேலை பார்த்தேன்னு ஒருத்தன் சொல்கிறான் நல்லா பாரு அதுக்கு நீ மாட்ட வேண்டிய போர்டு வேறு போர்டு ஏன் இந்த போர்டை மாட்டிக்கிட்டு அந்த வேலை செய்கிற இந்த உலகத்தில் யாரையும் பணம் சம்பாதிக்காதுன்னு சொல்கிறதே கிடையாது இல்லையா அறத்தின் பக்கம் நிற்கவே ஒழுக்கத்தின் வழி நின்று நேர்மையாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் அது வேண்டாம்னு நினைக்கிறேன் பணம் சம்பாதிக்கிறான் எவ்வளோ பேர் சம்பாதி அதெல்லாம் முக்கியம் இல்லை ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஒரு வருஷம் ஆனதுக்கு பிறகு மனிதனுக்கு என்ன மிஞ்சும்னா பணத்தின் மூலமாக உனக்கு ஒரு சௌரியமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்புறம் எதுவெல்லாம் சுகம் என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் சுகம் இல்லாமல் போய் அடிப்படையான தேவைகள் இருந்தால் போதும் செரிக்கிற உணவும் உறக்கமும் காலையில் எந்திரிச்சா சிக்கல் இல்லாமல் மலமும் கழிஞ்சா சிறப்பான வாழ்க்கைன்னு நினைக்கிற தூண்டிடும் ஆனால் அன்றைக்கி ரொம்ப பெரிய சொத்தாக எது இருக்கும்னா நம்முடைய நினைவுகள் மட்டும்தான் இருக்கும் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ள அதே நினைவுகளோடு இருக்கிற நண்பர்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அன்றைக்கி ஒன்று செஞ்சம் பற்றியா அப்படி சொன்னால் ஆமாம் ஆமாம் அப்படி சிரிச்சுக்கிறது இருக்குல்ல அப்போ அப்படி நண்பர்கள் இருக்கு அது எப்போ இருக்கும் மேன்மையான வாழ்வு வாழ்ந்தா இருக்கும் அது ரொம்ப முக்கியம் இல்லை சுவை என்னன்னு கோபால்னு பேசி கேட்கும்பொழுது நான் நெகிழ்ந்தேன் அதாவது நான் ஒரு பிரியாணி சாப்பிட்ற தடுமாறினேன்னு அவ்வளவு நகைச்சுவையாக குறிப்பிட்றார் கோபாலனே அந்த என் பிளாக்கில் இருந்த பிரியாணி ஏ பிளாக்குக்கு போயிடுச்சுன்னு சொல்லும் பொழுது வீரபாண்டியனை வந்து சுபை என்னை வந்து அந்த பிரியாணி எங்களுக்கு வரல சாவலுக்கு தான் போணுச்சுக்கிறாரு அப்போ 30 வருஷம் கழித்து 2 நண்பர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையின் மேன்மையான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நினைவுகள் இருக்குல்ல அதுதான் பெரிய சொத்து 5 லட்சமாக இருந்தாலும் சரி 5 ரூபாயாக இருந்தாலும் சரி கடைசியில் வெறும் நினைவுகள் மட்டும்தான் உச்சம் அது உயர்ந்த நினைவுகளா நான் இன்றைக்கி பத்திரிகையாளர் சொல்கிறேன் பூரா 30 வருஷம் கழிச்சு என்ன பேசிக்கலாம்னு யோசிச்சு பார்க்குறேன் பேசுவான்ல 30 வருஷம் கழிச்செல்லாம் சந்திப்பான்ல என்ன செய்வான் ஏ மாப்பிள்ளை ஞாபகம் இருக்கா அன்னைக்கு கவர்க்குள்ள நான் பியர் வச்சு கொண்டு போனேன் நான் நோட்டு என்னண்ணே அன்னைக்கா அப்படின்னு ஏன்டா இது எப்படி நான் பேசிக்குவீங்க 2 பேர் இது வேறு யார்ட்டா பேசிக்க முடியுமா எனக்கு பொண்டாட்டி இல்லையா புள்ளை இல்லையா கேக்குறியே உன் புள்ளையோட பேச முடியுமா 30 வருஷம் கழிச்சு இப்படி பணம் சம்பாரிச்சு தான் நான் உன்னை படிக்க வச்சேன்னு சொல்லுவியா சோவி நீ சொல்றாரு வீட்டுக்கு வந்தேன் பிள்ளைய ஓடி வந்து சொன்னுச்சு அம்மாவுக்கு காய்ச்சல்னு ஏனா பிள்ளைய அப்பாவை பார்க்கிறது பெரிய பேரானந்தம் போனா எப்போ ஒரு வருது தெரியாது வீட்டுக்கு என்ன பண்ணலஞ்சு இல்ல போலீஸ் வந்துட்டு போனாங்க என்ன சொன்னாங்க நாளை அம்மாவையும் கூட்டி போறேன்னு சொன்னாங்க ஸ்டேஷனுக்கு அவளதான் விட்டு அதுக்காக காய்ச்சல் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இல்ல அந்த பிள்ளைய இன்னைக்கு சுபியனனை பார்த்தா 40 வருஷம் கழிச்சு எவ்வளவு மகிழ்ச்சி அடையும் திருமாவேலனும் அண்ணனும் விடுதலையும் எல்லாரும் சேர்ந்து ஒரு பத்திரிக்கை இருங்க யார்ட்டையும் காசு இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு வேலையை செய்கிறதுங்கிறது இருக்குல்ல முனைப்பு இருக்குல்ல அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போ இன்றைக்கி பத்திரிக்கை உலகம் மோசமாயிருச்சா இல்லை இன்றைக்கி மிக நேர்மையானவர்கள் இருக்கிறாங்க அன்னைய காலத்துலேயும் இதே மாதிரி எனக்கு குடும்பம் இல்லையா எனக்கு கொண்டாட்டி இல்லையா அப்படின்னு நியாயப்படுத்தின ஒருத்தர் இருந்திருப்பான் அவன் இன்றைக்கி என்ன ஆனா இருந்திருப்பான்ல அன்றைக்கி ஒருத்தன் அன்றைக்கி ஒருத்தர் காசு வாங்கியிருப்பான்ல அவருக்கு ஃபேவரபிள் நியூஸ் ஒன்று பண்ணியிருப்பான்ல அவன் என்ன ஆனால் 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அப்போ எல்லா நேரங்களிலும் மேன்மையும் உயர்வையும் அறத்தையும் ஒழுக்கத்தையும் நினைத்து கொண்டிருப்பவர்கள் மட்டும்தான் இனிய நண்பர்கள் கிடைக்கிற வாய்ப்பை பெறுறாங்க யார் மனுஷன் எப்போ கூட இருப்பான் சுபி அண்ணே மாதிரி ரொம்ப நேர்மையாக உயர்வாக இருந்தால் இருப்பான் இல்லைன்னா இருப்பானா இந்த அரங்கத்தில் இருக்க 150 பேர் இருக்காங்க இல்லையா 150 பேரும் சுபையவர்களை உள்ளும் புறவுமாக தெரிஞ்சவர்களாகும்னு நினைக்கிறேன் நம்மால் ஒருத்தர் இருக்கார் ஒன்று நடத்தினார் அந்த பத்திரிக்கை நடத்த முடியல நின்று போச்சு விற்க முடியல முகவர்கிட்ட காசு வரல அதெல்லாம் அப்புறம் ஆனால் அதையெல்லாம் விட தாண்டியவர் சுபவின்னு நம்புறது இருக்குல்ல அதையெல்லாம் விட தாண்டிய பத்திரிக்கை இனி அன்றைக்கி அவர்கள் நடத்திய நோக்கம் ரொம்ப உயர்வானது எனக்கு அது ரொம்ப பிடிச்சது இதை தொகுப்பாக வருது 30 வருஷம் கழிச்சு 30 வருஷம் முன்னாடி இருந்த சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்றைக்கி இல்லை கருத்தால் ஆனால் நான் அன்னைக்கு அப்படி நினச்சேன் அதனால் அது அப்படி இருந்துட்டு போகுது அது துணிச்சல்னு எங்களால் சொல்கிறீங்க அது துணிச்சல் இல்லை அசட்டு துணிச்சல் அவரே சொல்ல முடியும்னா அது எவ்வளோ பெரிய குணம் ஆமாம் அது திருமாவில் அவர் அதில் எழுதிப்பதில்லை வானத்துக்கு கீழே நடக்கும் எல்லாவற்றுக்கும் தீர்ப்பு எழுதிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த காலம் அது அப்படின்னு கருத்து சொல்கிறது இல்லை எல்லாத்துக்கும் தீர்ப்பை எழுதிடுறது இது சரி இது தப்புன்னு அப்படி நினச்சிருந்த காலகட்டம் அதுன்னு அப்படி பழைய பெயர்களை எல்லாம் நான் யாரெல்லாம் பார்த்தேனோ பழகினேனோ அவர்களுடைய பெயர்களை எல்லாம் மீண்டும் இந்த இனி தொகுப்பின் வாயிலாக பார்க்க கிடைத்தது பல ஞாபகங்களை கிளர்த்தியது அந்த ஞாபகங்களை உங்களுக்கும் அது கிளர்த்தும் அவசியம் அந்த நூலை வாங்கி படியுங்கள் நன்றி வணக்கம்